ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சேஃபுமூன் எப்படி வந்து மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். வீடியோவில் வர ஸ்டெப்பை ரொம்ப மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு புரியலனா தயவு செஞ்சு யாரும் செய்ய வேணாம். நல்லா தெரிஞ்சவங்களை வச்சுக்கணும், செஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்த்து தேவையில்லாமல் தெரியாமல் செஞ்சுட்டு கடைசியில் வந்து அது சரியாக வரலனா அதுக்காக நீங்கள் வந்து போட்டிருக்கிற அசல் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நம்ம சேனலில் தெளிவாக சொல்லியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஃபுமூன் பழைய சேஃபுமூன் ஒன்று இருக்குது, புதுசாக ஒரு சேஃபுமூன் விட்டுருக்காங்க அப்படின்றது சொல்லியிருந்தோம் சில நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தோம். அது தெளிவான விளக்கம் கேட்டிருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், நானே வந்து பண்ணாமல் தான் வச்சுருக்கேன், பண்ணிவிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில். அதை பற்றி தான் முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து சேஃபுமூன் வேலெட் வச்சுருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ராஜி ஒரு சில பேர்லாம் குறிப்பிட்டு சொல்ல போனால் எண்ணிக்கையில் அடங்கும். அதுபோல் சில நண்பர்கள்லாம் வந்து சேஃபுமூன் வேலெட்டை வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சேஃபுமூன் வேலெட்டை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? இது நான் சொல்கிறது வந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்குரியது, புரிஞ்சுதுங்களா? மாற்றி குழப்பிக்கக்கூடாது, ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு தனியாக பண்ணணும். அதே போல் சேஃபுமூன் வேலெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஃபுமூன் வேலெட்டுக்கு வேறு மாதிரி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சிஸ்டம் யூஸ் பண்ணல, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லு தான் யூஸ் பண்ணுறேன். சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதையும் கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு இருக்கும், அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா மைக்ரேட் சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலெட்டுக்கு போகும். எந்த வேலெட்டுக்கு போகும்னா ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போகும். ஓகேவா? ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு போன உடனே உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் காட்டும், சரிங்களா? மேலே இது போல் காட்டும், கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பினான்ஸு காட்டும், ரெண்டாவது வந்து என்ன டோக்கன் அப்படின்றது காட்டும், கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட்னு சொல்லி காட்டும். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கனெக்ட் வேலெட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கணும். ஓகேவா? கனெக்ட் வேலெட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா என்ன வேலெட் அப்படின்றது கேட்கும், சரிங்களா? இதில் வந்து மூணு ஆப்ஷன் கேட்குது. இதில் வந்து நான் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டு, ட்ரஸ்ட் வேலெட் தான் சூஸ் பண்ணோம். நீங்கள் சேஃபுமூன் வேலெட்டை யூஸ் பண்ணல, ட்ரஸ்ட் வேலெட்டை தான் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ ட்ரஸ்ட் வேலெட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா க்யூஆர் கோடுன்னு சொல்லி ஒன்று கேட்கும், ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், சரிங்களா? நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பிற்பாடு கனெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேலெட்டை கொடுங்க. ஓகேவா? அதை தொட்ட பிறகு உங்களுக்கு வந்து உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். உங்கள் வேலெட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், சரிங்களா? அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வேலெட் கனெக்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்க்கோங்க. அது உள்ளே போனீங்கன்னா என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு க்யூஆர் கோடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க சொன்னேன், அதுதான் அங்கே ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்கும். அதை தான் நீங்கள் அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸ்கேன் பண்ண பிற்பாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியம் காட்டும் சில பேருக்கு, சில பேருக்கு வந்து ஸ்மார்ட் செயின் காட்டும். அது அவங்க நல்லா பார்த்துக்கோங்க, அதை வந்து முக்கியமாக கவனமாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து எத்தேரியம் காட்டும், இப்போ நான் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எத்தேரியம் காட்டலாம், சில பேருக்கு வந்து பினான்ஸ் காட்டலாம். எனக்கு பினான்ஸ் தான் காட்டுது, சில பேருக்கு எத்தேரியம் காட்டும். அப்படி எத்தேரியம் காட்டுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றின பிற்பாடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் வேலெட் சொல்லியிருக்கு பாருங்கள், கீழே அந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் லீவ்னு இருக்கும், அதை வந்து ஓகே பண்ணிக்கோங்க. அதை ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வேலெட் போனீங்கன்னா இப்போ உங்கள் வேலெட்டு கனெக்ட் ஆகிருக்கும், ஏன் வேலெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது கன்சாலிடேட் டூ வெர்ஷன் சேஃபுமூன் அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? V2 சேஃபுமூன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்களா அதே தான். அதை ஓகே பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நான் கொடுக்க போகிறேன். அதை ஓகே பண்ண பிற்பாடு எனக்கு வந்து மேலே வந்து சேஃபுமூன், கீழே வந்து SFM அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஓகேவா? இந்த இடத்துல வந்து சைடில் பார்த்தீங்கன்னா எம் அதாவது மேக்ஸிமம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். எனக்கு கேட்கலை, சில பேருக்கு கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு கேட்கலை. நான் வந்து டோக்கனை டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணுறேன். சரியா, ஃபுல்லாக முடித்த பிற்பாடு மேலே வந்து எவ்வளோ டோக்கன் போட்ட பிற்பாடு கீழே வந்து கனெக்ட் வேலை சொல்லி பார்த்தீங்களா, அதை ஓகே பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் அதுபோல் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுச்சா இல்லைன்றது ஃபைனல் டச்சில் நான் சொல்கிறேன். ஓகேவா? அதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு திரும்ப வேலெட் கனெக்ட்னு சொல்லி வந்து நிற்குது. உங்களுக்கு வந்து அப்ரூவல்னு கேட்குமா? சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக நான் சொன்ன ப்ராசஸில் போனால் அந்த வேலெட்டில் அப்ரூவல் கேட்குமா. அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு காயின் மாதிரி புது காயின் மாறிடுமா, அதாவது ஓல்டு காயின் போயிட்டு நியூ காயினாக வந்துடுமா. அதுதான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்குரிய ப்ராசஸ், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் ஒரு பெல் பட்டன் எடுத்து ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தால் அள்ளிக்கூட இல்லையல் மாற்ற சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.